Good morning students, already we have seen the cymose type of inflorescence and rhizomose type of inflorescence. I think have you all clear in that. Today we are going to see about the mixed inflorescence. What is mean by inflorescence? A bunch of flowers which is arranged in the peduncle. Pedangle na enna sollirukrom pookambu appdi sollirukkom laya. So mixed inflorescence is nothing but both the type of inflorescence will be present in a single inflorescence. That means rhizomose and cymose inflorescence are present in a single inflorescence, that is called mixed inflorescence. So inflorescence in which both rhizomose and cymose patterns of development occur in a mixed manner. It is of the following two types. So what are the two types of mixed inflorescence? Thrushes and verticillaster. What is that? Thrushes and verticillaster. For that, for in your book, it has given thrushes and verticillasters. That is called mixed inflorescence. Okay. So thrushes அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஆசிமம் துளசி செடியெல்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த துளசி செடியில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து thrushes டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். தட் இஸ் கால்டு ரெசிம் ஆஃப் சைம்ஸ். ரெசிம் ஆஃப் சைம்ஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரெசிமோஸ்? கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரெசிமோஸ் இஸ் நத்திங் பட் இட் ஆஸ் அன் அன்லிமிட்டட் க்ரோத், இசன்ட் இட்? இட் ஆஸ் அன் அன்லிமிட்டட் க்ரோத், but in the sideways it has an limited portions, isn't it? So rhizomose oda characteristics and it has an unlimited growth irukum. Adula vande enna irukum? Flowers vande matured flowers are arranged at the base and young flowers are arranged at the tip, isn't it? Adhe mari flowering method um vande matured from the மார்ஜின் டு சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து என்னது த்ரிஷஸ் அப்படின்றது. ரெசிம் ஆஃப் சைம் அப்படின்னக்குள்ள சிஹியா திஸ் இஸ் கால்டு த்ரிஷஸ். அதாவது மெயின் ஆக்சிஸில் வந்து ரெசிமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்கும். சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் என்ஸ் இன் த மெயின் ஆக்சிஸ் என்ஸ் இன் த ஃப்ளார், இசன் இட்? மெச்சூர்ட் ஃப்ளார்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் அட் த டிப் ஆஃப் த இன்ஃப்ளாரசன் ஆக்சிஸ், தென் யங் ஃப்ளார்ஸ் ஆர் அட் த பேஸ். ஸோ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்கும், அன்லிமிட்டட் க்ரோத் இருக்கும். ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்டு த்ரிஷஸ். ஓகே. ஸோ இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆசிமம். ஆசிமம் அப்படின்றது என்னது? நம்ம துளசி இருக்கு இல்லையா, அதுதான் ஆசிமம். நெக்ஸ்ட் வந்து வெர்டிசிலாஸ்டர். ஸோ இட்ஸ் அ மெயின் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். மெயின் ஆக்சிஸ் பிஎஸ் டு ஆப்போசிட் லேட்ரல் சிசைல் சைம்ஸ் அட் த ஆக்சைல் ஆஃப் த நோட். ஈச் ஆஃப் இட் ப்ரொடியூசஸ் மொனோகேஷியல் ஸ்கார்பியாய்டு லேட்ரல் branches so that the flowers are crowded around the node. Example, Leucas aspera. What is that? Leucas aspera. அதாவது main axisல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, டூ ஆப்போசிட் லேட்ரல் சைட்ஸில் ஒரு பிரான்ச்சஸ் இருக்கும். ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லேயும் மோனோகேஷியல் சைம். மோனோகேஷியல் சைம் அப்படின்றது எப்படி எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிஸ் இருக்கும், ends with the flower, then ends in the flower, ends in the flower. ஸோ இந்த மாதிரியான அமைப்பில் வந்து மோனோகேஷியல் சைம் டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் வந்து போத் த சைட் லேட்ரல் பிரான்ச்சஸில் இருக்கிறனால அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் லுக்ஸ் லைக் ஏ பஞ்ச் ஆஃப் ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். க்ரௌடடாக இருக்கும் நோட், அதாவது அந்த கணுவை சுற்றி ஒரு க்ரௌடடான ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், லியூக்கஸ் ஆஸ்பரா. நம்ம அந்த இது வந்து நிறைய பார்ப்போம், அந்த காட்டு செடியிலலாம் தும்பக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா, தும்பை பூ சொல்லுவோம் இல்லையா, அந்த தும்பப்பூவோட இன்ஃப்ளாரசன்ஸ் தான் வந்து வெர்டிசிலாஸ்டர். ஸோ தீஸ் டூ ஆர் தி மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். ஸோ ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் அப்படின்றது என்னென்னா, இட் வில் நாட் இன்க்ளூடட் இன் தி ரெசிமோஸ் சைமோஸ் அண்ட் மிக்ஸ்டு இன்ஃப்ளாரசன்ஸ். அது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் அப்படின்னா, இது எல்லாம் தாண்டி அது வேறு விதமான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடியது தான் ஸ்பெஷல் அப்படின்றோம் இல்லையா. எல்லாமே ஒரு பெக்யூலியராக இருந்தால் தான் என்ன சொல்லுவோம், ஸ்பெஷல்னு சொல்லுவோம். அதில் வந்து என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா, சயாத்தியம், ஹைபந்தோடியம், சீனாந்தியம். வாட் இஸ் தட்? சயாத்தியம், ஹைபந்தோடியம், சீனாந்தியம். இந்த ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன்ஸ் ஃபுல்லாகவே சேர்ந்து ஒரு 5 mark கொஸ்டின். ஒவ்வொன்றுமே சயாத்தியம், ஹைபந்தோடியம், சீனாந்தியம் இது தனித்தனியாக 3 mark கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. சயாத்தியம் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் நத்திங் பட் see here, this is the சயாத்தியம் type of inflorescence. So இந்த சயாத்தியம் இன்ஃப்ளாரசன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, சயாத்தியம் இன்ஃப்ளாரசன்ஸ் கன்சிஸ்ட் ஏ ஸ்மால் யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ் என்க்ளோஸ்ட் பை எ காமன் இன்வலூக்கர் விச் மெமிக்ஸ் எ சிங்கிள் ஃப்ளார். மேல் ஃப்ளார்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன் எ ஸ்கார்பியாய்டு மேனர். ஃபீமேல் ஃப்ளார் இஸ் சாலிட்டரி அண்ட் சென்ட்ரலி லொக்கேட்டட் ஆன் எ லாங் பெடிசல்.
Male flower is represented only by stamens and female flower is represented only by pistil. Cyathea may be actinomorphic. Example, euphorbia or zygomorphic. Pelidlandus. Nectar is present in involucre. Cyathea அப்படின்றது என்ன ஒரு குடிவை குடுவை வடிவமான ஒரு அமைப்பு இருக்கும். இதுதான் வந்து ஹைபந்தோனியம். அதாவது வாட் இஸ் தட் பூத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க, டோரஸ் அப்படின்னு சொல்லல. இதில் வந்து சென்ட்ரலில் வந்து ஒரு ஃபீமேல், ஒரே ஒரு ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கும். லாங் பெடிசல். லாங் பெடிசல் அப்படின்னா என்னென்னா காம்பு நீளமாக இருக்கிறனால அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆஸ்ட்ரோலிங்கை வந்து ஒரு துளை மாதிரியான அமைப்புகளில் வந்து வெளியே இருக்கும். ஓகேவா? ஸோ அதன் வழியாக வெளியே வந்து ஒரு பெண்டுலம் மாதிரி ஹேங் ஆகிட்டுருக்கும். அதை சுற்றி இருக்கக்கூடியது இது எல்லாமே வந்து என்னது, மேல் ஃப்ளவர்ஸ். மேல் ஃப்ளவர்ஸ் வந்து என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும்னா ஸ்கார்பியாய்டு மேனர். ஸ்கார்பியாய்டு மேனரில் அரேஞ்ச் ஆயிருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து ஸ்கார்பியாய்டுனா என்னென்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, எப்படி இருக்கும் இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் வந்து ஸ்கார்பியாய்டு மேனர் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அப்போ சயாத்தியம் இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து இட்ஸ் லுக்ஸ் லைக் ஏ ஃப்ளாஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர்னு கூட சொல்லலாம். அதை குடுவை வடிவில் அமையில் இருக்கும். ஃபீமேல் ஃப்ளவர் இஸ் அட் த சென்டர், இட் ஹஸ் அ லாங் பெடிசில். மேல் ஃப்ளவர்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் அட் அரவுண்ட் தி ஃபீமேல் ஃப்ளவர், லொக்கேட்டட் ஆன் மேல் ஃப்ளவர் இஸ் ரெப்ரசன்ட் ஒன்லி பை. இதில் வந்து மேல் ஃப்ளவரில் வந்து ஸ்டேமன் மட்டும்தான் இருக்கும், ஃபீமேல் ஃப்ளவரில் வந்து பிஸ்டில் மட்டும்தான் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து யூஃபோர்பியா. நெக்ஸ்ட் வந்து ஹைபந்தோடியம். ஹைபந்தோடியம் அப்படின்றது ரிசப்டக்கல் இஸ் எ ஹாலோ குளோபஸ் ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ். அத்திப்பழம் பார்த்துருக்கீங்களா, அத்திப்பழம் பார்த்துருக்கீங்களா, அது வந்து எப்படி இருக்கும், உரண்டையாக இருக்கும். அதில் வந்து ரிசப்டக்கல் இஸ் எ ஹாலோ குளோபோ ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்டிங் ஆஃப் யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் ப்ரெசன்ட் ஆன் த இன்னர் வால் ஆஃப் த ரிசப்டக்கல். ரிசப்டக்கல் இஸ் க்ளோஸ்ட் லீவிங் ஏ ஸ்மால் ஓப்பனிங் கால்ட் ஆஸ்டியோல். அதில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், அதாவது கிராஸ் செக்ஷன் காமிக்கிறேன் நான். ஆஸ்டியோல் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஹோல் இருக்கும். இதில் வந்து ரிசப்டக்கலில் வந்து ஹாலோவாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து அத்திப்பழம் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து நம்ம சாப்பிடும்பொழுது ஒரு மாதிரி நர நரன்ட்டு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த நர நரன் இருக்கிறது எல்லாமே வந்து என்னதுன்னா ஸ்டேமன்ஸ் இருக்கும். தட் இஸ் ஆல் கால்டு மேல் ஃப்ளவர்ஸ். ரிசப்டக்கல் இஸ் க்ளோஸ் லிவிங் ஏ ஸ்மால் ஓப்பனிங் கால்டு ஆஸ்டியோல். இதுதான் வந்து ஆஸ்டியோல் விச் இஸ் கவர்ட் பை ஏ சீரீஸ் ஆஃப் பிராக்ட். மேல் ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் நியரர் டு த ஆஸ்டியோல். ஃபீமேல் அண்ட் நியூட்ரல் ஃப்ளவர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் மிக்ஸ்டு மேனர் ஃப்ரம் மிடில் பிலோ. ஸோ இங்கே மேலே இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே ஆஸ்டியோலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து மேல் ஃப்ளவராக இருக்கும். ஃபீமேல் ஃப்ளவரும் பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே அதுக்கு கீழே அமைஞ்சிருக்கும். இதுதான் வந்து என்னது, ஹைபந்தோடியம். நெக்ஸ்ட் வந்து சீனாந்தியம். சீனாந்தியம் அப்படின்றது என்னென்னா ஒரு டிஸ்க் ஷேப்பில் இருக்கக்கூடியது தான் வந்து சீனாந்தியம். இதில் வந்து சர்க்குலர் டிஸ்க் லைக் ஃப்ளஷி ஓப்பனிங் ரிசப்டக்கல் தட் பியர்ஸ் பிஸ்டுலேட் ஃப்ளவர்ஸ் அட் த சென்டர் அண்ட் ஸ்டாமினேட் ஃப்ளவர்ஸ் அட் த பெரிப்பிரல். இங்கே வந்து என்ன இருக்கும்னா ஸ்டாமினேட் அப்படின்னா மேல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வந்து பெரிப்பிரல் ரீஜன் விளிம்பு பகுதியிலையும் ஃபீமேல் ஃப்ளவர் வந்து அட் த சென்டர்லேயும் இருக்கும். எக்ஸாம்பிள் டாஸ்டீனியா. வாட் இஸ் த எக்ஸாம்பிள் டாஸ்டீனியா. ஸோ தீஸ் ஆர் த த்ரீ ஈஸ் கோல்டு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ். இங்கே வந்து என்ன ரெசிமோஸ் டைப்போ இல்லது சைமோஸ் டைப் இன்ஃப்ளாரசன்ஸ் எதுவுமே கிடையாது. என்ன இருக்குது, ஸ்பெஷல் இன்ஃப்ளாரசன்ஸ் இருக்குது. வாட் ஆர் தே, சயாத்தியம், ஹைபந்தோடியம் அண்ட் சீனாந்தியம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார். ஃப்ளார் இஸ் அ, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஃப்ளார் இஸ் த ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் அ பிளான்ட் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து லோயர் கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம் வாட் ஆர் த பார்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஃப்ளார். ஃப்ளார்ஸில் என்ன இருக்கும், செப்பல்ஸ் இருக்கும், பெட்டல்ஸ் இருக்கும், ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம் என்ன இருக்கும், அப்புறம் பிராக்டியோல் இருக்கும், பெடிசில் இருக்கும், பிராக்ட் இருக்கும், பீரியாந்த் இருக்கும். பீரியாந்த் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா செப்பல்ஸ் ஸ்டெப்பல்ஸ் அப்படின்னு தனித்தனியாக இல்லாமல் அள்ளிதழ்கள் புள்ளிதழ்கள் எல்லாம் தனித்தனியாக இல்லாமல் இருந்தால் அது வந்து பீரியாந்த். ஓகே, இந்த ஃப்ளாரெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ஓரளவு நான் நோட்ஸ் மட்டும்தான் சொல்லுவேன், லைன் பை லைனாக படிக்காமல் அப்படியே வாட் இஸ் வாட்னு சொல்கிறேன், நீ புக்கில் படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃப்ளார்ஸ்லாம் அப்படின்னக்குள்ளார ரெண்டு டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் ஃப்ளவர் அண்டு இன்கம்ப்ளீட். ஃபஸ்ட் எத்தனை ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபோர் ஹோல்ஸ் இருக்கும். வாட் ஆர் த ஹோல்ஸ், செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீஷியம். அதாவது மலர்கள் வந்து நான்கு வட்டங்களில் இருக்கும், அள்ளி வட்டம், புள்ளி வட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம். ஓகேவா? இந்த நாலுமே ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு கம்ப்ளீட் ஃப்ளவர். தட் இஸ் கால்டு கம்ப்ளீட் ஃப்ளவர். இஃப் எனி ஹோல் இஸ் நாட் ப்ரெசன்ட் அப்படின்னா தட் இஸ் கால்டு இன்கம்ப்ளீட் ஃப்ளவர். ஹவ் அண்டர்ஸ்டுட்? கம்ப்ளீட் ஃப்ளவர் அப்படின்னா என்னென்னா செப்பல்ஸ், பெட்டல்ஸ், ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீஷியம் நாலு இருந்தது அப்படின்னா அது கம்ப்ளீட் ஃப்ளவர். இஃப் சப்போஸ் இப்போ மோனோ காட்லலாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அள்ளிதழ்கள் புளிதழ்கள் தனித்தனியாக இருக்காது, அதுக்கு பதிலாக பூவிதழ் வட்டம்னு இருக்கும், டெப்பல்ஸ்னு இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து இன்கம்ப்ளீட் ஃப்ளவர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாரோட செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
ஃப்ளாரல் செக்ஸ் அப்படின்னு பிள்ளைற ஃப்ளார் செக்ஸ் ரெஃபர்ஸ் டு த ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீசியம். ஸோ ஆண்ட்ரீஷியம் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு மேல் ஃப்ளார், கைனீசியம் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு ஃபீமேல் ஃப்ளார் இல்லையா. ஸோ அந்த பெர்ஃபெக்ட் ஆர் பைசெக்சுவல் அப்படின்னா என்னென்னா, பர்ஃபெக்ட் ஃப்ளார் அப்படின்றது என்னென்னா கைனீசியமும் ஆண்ட்ரீஷியமும் ஒரே ஃப்ளாரில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு பர்ஃபெக்ட் ஃப்ளார். இம்பர்ஃபெக்ட் ஃப்ளார் அப்படின்றது என்ன, அல்லது யூனிசெக்சுவல் பைசெக்சுவலாக என்னென்னா இருப்பால் மலர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆண்ட்ரீஷியம் கைனீசியம் ரெண்டுமே ஒரே ஃப்ளாரில், இப்போ செம்பருத்தி பார்த்திங்க அப்படின்னா ஆண்ட்ரீஷியமும் இருக்கும் கைனீசியமும் இருக்கும் ஓகேவா, அது வந்து பர்ஃபெக்ட் பைசெக்சுவல். இம்பர்ஃபெக்ட் ஆர் யூனிசெக்சுவல் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஓல் மட்டும் இருக்கும், தட் இஸ் ஆண்ட்ரீஷியமாக இருக்கும் இல்லைனா கைனீசியமாக இருக்கும். ஸ்டாமினேட் ஃப்ளார் அப்படின்னக்குள்ளார ஆண்ட்ரீஷியம் மட்டும் இருந்தது அப்படின்னா ஸ்டாமினேட் ஃப்ளார் மேல் ஃப்ளார் அப்படின்வோம். பிஸ்டிலேட் ஃப்ளார் அப்படின்றது எதை சொல்லுவோம் அப்படின்னா கைனீசியம் மட்டும் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு பிஸ்டிலேட் ஃப்ளார் ஓகே. தென் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பைசெக்சுவல் ஃப்ளாரில் வந்து ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீசியம் இருக்குது, அதே மாதிரி இங்கே மேல் ஃப்ளாரில் வந்து ஆண்ட்ரீஷியம் மட்டும்தான் இருக்குது, ஃபீமேல் ஃப்ளாரில் கைனீசியம் மட்டும்தான் இருக்குது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் செக்ஸ் பார்த்துட்டோம். அடுத்தது ஹெர்மோஃப்ராடக்ட் அப்படின்றது என்னென்னா, எல்லா ஃப்ளார்ஸுமே வந்து பைசெக்சுவலாக இருந்தது அப்படின்னா அது வந்து மோனேஷியஸ் டயேசியஸ் பாலிகாமஸ் அப்படின்னு பேர் ஓகேவா. மோனேஷியஸ் அப்படின்னா என்னென்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் எ சிங்கிள் மோனேஷியஸ் அப்படின்றதுன்னா, அதாவது பிளான்ட் செக்ஸ் ரெஃபர்ஸ் டு த ப்ரெசன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃப்ளார்ஸ் வித் டிஃப்ரெண்ட் செக்ஸஸ் இன் இண்டிவிஜுவல் பிளான்ட். இங்கே பாருங்கள் இதில் வந்து மொனேஷியஸ் அப்படின்றது என்னென்னா ஃபீமேல் ஃப்ளாரும் மேல் ஃப்ளாரும் ஒரே பிளான்ட்டில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு மொனேஷியஸ் பிளான்ட் ஓகே. எக்ஸாம்பிள் கோகோனட். தென் டயேஷியஸ் அப்படின்றது என்னென்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஆன் த செப்பரேட் பிளான்ட். டை அப்படின்னாவே டூ, மேல் ஃப்ளார் தனியாக ஃபீமேல் ஃப்ளார் தனியாக ஒவ்வொரு பிளான்ட்லேயும், அதாவது ஆண் மலர்கள் இருக்கக்கூடிய தாவரம் தனியாகவும் பெண் மலர்கள் இருக்கக்கூடிய தாவரம் தனியாகவும் இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு டயேசியஸ், தமிழில் ஈர் இல்லம் அப்படின்வாங்க. மோனேசியஸ்னால் ஓர் இல்லம், ஒரே இல்லம் அப்படின்னா ஒரே பிளான்ட்டில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஈர் இல்லம் அப்படின்றது தனித்தனியாக இருக்கக்கூடியது டயேசியஸ். பப்பாயா பால்மிரம் எல்லாமே டயேசியஸ். தென் பாலிகாமஸ், ஒரு சில பப்பாளி மரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா காய்க்கவே காய்க்காது, கேட்டால் அந்த கிராமத்துலலாம் சொல்லுவாங்க பாளைய பாட்டிங்கெல்லாம் இருந்தாங்கன்னா வந்து அது வந்து ஆம்பளை மரம் அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்காது, வெறும் ஆண்ட்ரீஷியம் மட்டும் தான் இருக்கும், கைனீசியம் இருக்காது. அது வந்து என்ன ஆகுது, ஃபெர்டிலைசேஷன் நடந்து காய் கனிகளை கொடுக்காது, அதுதான் டயேசியஸ். பாலிகாமஸ் அப்படின்றது த கண்டிஷன் இன் விச் பைசெக்சுவல் அண்ட் யூனிசெக்சுவல் ஃப்ளார்ஸ் அக்கர் இன் சேம் பிளான்ட் இஸ் கால்டு பாலிகாமஸ். அதாவது பாலிகாமஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இந்த வாழைப்பூவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா மேலே வந்து மேல் ஃப்ளாரும் கீழே வந்து ஃபீமேல் ஃப்ளாரும் நடுவில் பைசெக்சுவல் ஃப்ளாரும் இருக்கும். அதாவது மேல் ஃப்ளார் தனியாக இருக்கும், ஃபீமேல் ஃப்ளார் தனியாக இருக்கும், பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஒரே தாவரத்தில் இருந்தால் அது வந்து பாலிகாமஸ், பாலிகாமஸ் டைப் ஆஃப் ஃப்ளார்ஸ் அப்படின்னு பேர். மியூசா மாஞ்சிஃபெரா மாம்பழம் வாழை மரத்துலலாம் அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது ஃப்ளோரல் சிமெட்ரி. ஃப்ளோரல் சிமெட்ரி அப்படின்றது என்னென்னா பூக்களோட, அதாவது தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரல் சிமெட்ரி, ரேடியல் சிமெட்ரி ஆர் ஜைகோ பைலேட்ரல் சிமெட்ரி ஆர் ஏ சிமெட்ரி, அதாவது ஆக்டினோமார்ஃபிக். இது எல்லாமே எதுக்கு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, பின்னாடி டாக்ஸானமி பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ளார் டிஸ்கிரைப் பண்ணக்குள்ளார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைசெக்சுவல் ஆக்டினோமார்ஃபிக் சின்கார்பஸ் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையில் சொல்லுவாங்க. அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன மீனிங்ன்றது தான் உங்களுக்கு இந்த மார்ஃபாலஜியில் சொல்லித்தரோம் ஓகேவா. ஸோ இது தெரிஞ்சால் தான் அதுக்கான மீனிங் தெரியும், திரும்பவும் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ ஃப்ளோரல் சிமெட்ரி அப்படின்னக்குள்ளார தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோரல் சிமெட்ரி, ஆக்டினோமார்ஃபிக் ஜைகோமார்ஃபிக் அண்ட் ஏ சிமெட்ரிக் அமார்ஃபிக் ஏ மார்ஃபிக். ஆக்டினோமார்ஃபிக் ஆர் ரேடியல் ஆர் பாலி சிமெட்ரிக் அப்படின்றது என்னென்னா ஒரு ஃப்ளாரை எடுத்து அதை எந்த கோணத்திலிருந்து வெட்டினாலும் அது வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக வந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு ஆக்டினோமார்ஃபிக் ஆர் ரேடியல். த ஃப்ளார் ஷோஸ் டூ மிரர் இமேஜஸ் வென் கட் இன் எனி பிளேன் ஆர் ரேடியஸ் த்ரூ த சென்டர். நார்மலி தெர் ஆர் மோர் தென் டூ பிளேன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் டட்டூரா. இதுதான் வந்து ஆக்டினோமார்ஃபிக், உனக்கு தெளிவாக புக்கில் போட்டிருக்காங்க பாரு. அதாவது ஒரு ஃப்ளார்ஸை வந்து எந்த பிளேனில் எந்த ஒரு அச்சில் கட் பண்ணாலும் இரண்டு ஈக்குவல் பார்ட்ஸ், அதாவது இந்த மிரர் பார்ட்ஸ் ரெண்டு டூ மிரர் இமேஜஸ் வரும் ஓகேவா. அதுதான் வந்து ஆக்டினோமார்ஃபிக். ஜைகோமார்ஃபிக் அப்படின்னா என்னென்னா ஏதாவது ஒரே ஒரு ஆங்கிளில் வெட்டினா மட்டும்தான் இட் லுக்ஸ் டூ இமேஜஸ் சேம். ச
சப்போஸ் இந்த ஃப்ளார் இப்படி வெட்டினா அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பார்ட் இங்கே இருக்காது ஓகேவா. ஸோ அப்போ ஜைகோமார்ஃபிக் ஆர் பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னா என்னென்னா, த ஃப்ளார் கேன் பி டிவைடட் இன்டு டூ ஈக்குவல் ஹவ்ஸ் இன் ஒன்லி ஒன் பிளான்ட். ஜைகோமார்ஃபிக் ஃப்ளார் கேன் எஃபிஷியன்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் பாலன் கிரெயின்ஸ் பை விசிட்டிங் பாலினேட்டர்ஸ். பைசம்ஸ் டைம் அந்த சங்கு போ, அதேமாதிரி பட்டாணியில் இருக்கக்கூடியது பீன்ஸ், இதில் இருக்கக்கூடிய ஃப்ளார்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஜைகோமார்ஃபிக் ஃப்ளார்ஸ் இருக்கும். ஏ சிமெட்ரிக் அப்படின்னா என்னென்னா, ஃப்ளார் லேக்ஸ் எனி பிளேன் ஆஃப் சிமெட்ரி அண்ட் கெனாட் பி டிவைடட் இன்டு ஈக்குவல் ஆஃப்ஸ் இன் எனி பிளேன். பார்ட்ஸ் ஆஃப் சச் ஃப்ளார்ஸ் ஆர் ட்விஸ்டட் கென்னா இண்டிகா. இந்த கற்றால பூலாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பக்கம் பிரித்தாலும் அது ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் ஏ சிமெட்ரிக். எந்த பிளேன்லனாலும் டூ ஈக்குவல் டிவைஸாக பிரிக்க முடியாது, அது வந்து ஏ சிமெட்ரிக் ஓகே. ஸோ அக்கார்டிங் ஃப்ளாரல் சிமெட்ரி அப்படின்னாக்குள்ள தெர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாரல் சிமெட்ரி, ஆக்டினோமார்ஃபிக், சைகோமார்ஃபிக் அண்ட் ஏ சிமெட்ரிக் ஓகே. நெக்ஸ்ட் வந்து அக்சசரி ஆர்கன்ஸ். ஸோ அக்சசரி ஆர்கன்ஸ் அப்படின்னாக்குள்ள என்னது அப்படின்னா, அக்சசரி ஆர்கன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் தான் வந்து அக்சசரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதில் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வோல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கேலிக்ஸ், கொரலா, கேலிக்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும், கொரலா எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும், அதே மாதிரி ஆண்ட்ரீஷியம் எசென்ஷியல் பார்ட்ஸ் அப்படின்னாக்குள்ளார ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம் ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு முறை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு போதும். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வோல்ஸ் அப்படின்னாக்குள்ளார, அதாவது இந்த பீரியாந்த் அப்படின்னா என்ன சொன்னால் இந்த பொசிஷன் ஆஃப் பீரியாந்த் செப்பல்ஸ் பெட்டல்ஸ் ஸ்டெப்பல்ஸ் பார்ட் ரிலேட்டிவ் டு ஒன் அனதர் இஸ் கால் பீரியாந்த் அரேஞ்ச்மெண்ட். அதாவது சைக்கிளிக் ஆர் வோல்ஸ் அப்படின்னு என்ன, ஏ சைக்கிளிக் ஆர் ஸ்பைரல், ஸ்பைரோ சைக்கிளிக் ஆர் ஹெமி சைக்கிளிக். சைக்கிளிக் ஓல் அப்படின்னு என்னென்னா, ஆல் த ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் டிஃபைன்டு வோல்ஸ் பிராசிக். அதாவது அதாவது ஒரு எல்லா தாவரத்தினுடைய பகுதிகளும் வந்து ஒரு ஒரு வட்டத்தில் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து செப்பல்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஒரு வட்டத்தில் இருக்கும், பெட்டல்ஸ் ஒரு வட்டத்தில் இருக்கும், ஆண்ட்ரீஷியம் கைனீஷியம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது சைக்கிளிக் அரேஞ்ச்மெண்ட். ஏ சைக்கிளிக் ஆர் ஸ்பைரல் அப்படின்னா என்னென்னா, அதாவது என்னது, இந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் ஸ்பைரல்ஸ் ஆன் எலாங்கேட்டட் ஃப்ளஷி டோரஸ் மக்னோலியாவில் வந்து இதுதான் வந்து ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட். அதாவது இதழ்களோட ஒரு பகுதி வந்து உள்ளேயும் ஒரு பகுதி வெளியேவோ இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு ஏ சைக்கிளிக் ஆர் ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட். ஸ்பைரோ சைக்கிளிக் ஆர் ஹெமி சைக்கிளிக் அப்படின்றது என்னென்னா, சம் பார்ட்ஸ் ஒரு இதழ்கள் வெளியே இருக்கும், இன்னொன்று வந்து உள்ளே வெளியே இருக்கும், இன்னும் ரெண்டு உள்ளே வெளியே இருக்கும், ஒரு சிலது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வெளியவே இருக்கும். இந்த மாதிரி சம் பார்ட்ஸ் ஆர் இன் த ஹோல்ஸ் அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆர் இன் ஸ்பைரல்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பைரோ சைக்கிளிக் ஆர் ஹெமி சைக்கிளிக்னு பேர். எக்ஸாம்பிள் அனோனா பாலியால்தியா. இது வந்து என்னது, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஹோல்ஸ், பீரியாந்த் அரேஞ்ச்மெண்ட் ஓகே. நெக்ஸ்ட் வந்து கேலிக்ஸ். கேலிக்ஸ் அப்படின்றது என்ன, கேலிக்ஸ் அப்படின்றது வந்து ப்ரொடக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் பட் இல்லையா. கேலிக்ஸ் அண்டு கொரலா, அதாவது புள்ளிவட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கேலிக்ஸ். அந்த க்ரீன் கலரில் இப்போ ஒரு செம்பருத்தி செடி இருக்குது அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து கேலிக்ஸ். இங்கே இருக்கு பார், இதுதான் வந்து கேலிக்ஸ் ஓகே. ஸோ கேலிக்ஸ் ப்ரொடக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் இன் பட் ஸ்டேஜ், அவுட்டர் மோஸ்ட் வோல் ஆஃப் ஃப்ளார் இஸ் கேலிக்ஸ், யூனிட் ஆஃப் கேலிக்ஸுக்கு செப்பல் நார்மலி க்ரீன் இன் கலர். ஃபியூஷனாக இருந்தது அப்படின்னா, கேலிக்ஸ் எல்லாமே இணைந்து இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அப்போ செப்பல்லஸ் ஆர் சாரி ஃபியூஷன். ஏ வந்து அப்போ செப்பல்லஸ் அப்படின்னா என்னென்னா, த ஃப்ளார் வித் டிஸ்டிங் செப்பல்ஸ், அதாவது இணையாமல் இருந்தது அப்படின்னா அது வந்து அப்போ செப்பல்லஸ் அப்படின்வாங்க ஓகே. அப்போ அப்படின்னாவே ஃப்ரீன்னு அர்த்தம் ஓகே. அப்போ அப்படின்னா ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த கேலிக்ஸ் வந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருந்தது அப்படின்னா அது வந்து அப்போஸ் செப்பல்லஸ். பாலி அப்படின்னாவே மெனின்னு அர்த்தம். இது எக்ஸாம்பிள் வந்து பிராசிக்கா அன்னோனா. சின் செப்பல்லஸ் அப்படின்னா என்னென்னா, த ஃப்ளார் வித் யுனைடெட் ஆர் ஃபியூஸ்டு செப்பல்ஸ். எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ். செம்பருத்தி செடியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலரில் இருக்கா வெளியே, இது பார்த்தீங்க அப்படின்னா இணைந்து இருக்கும், இதுதான். அதே மாதிரி ஊமத்தம்பூலெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் செப்பல்ஸ் இருக்கு இல்லையா, கேலிக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாமே வந்து என்னது, சின் செப்பல்லஸ். சின் செப்பல்லஸ் அப்படின்னா என்னது, இணைந்திருக்கக்கூடியது, அதுதான் வந்து ஃபியூஷன் ஆஃப் கேலிக்ஸ். டியூரேஷன் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த க்ரீன் கலர் செப்பல் கேலிக்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரூட் ஃபார்மேஷன் அப்போ கேலிக்ஸ் வந்து கீழே உளுந்துடும். சில சில தாவரங்களில் மட்டும் அந்த ஃப்ரூட் ஃபார்மேஷன் முடிஞ்சும் அந்த கேலிக்ஸ் கீழே உதிராமல் இருக்கும். அதுக்கு தான் வந்து என்ன பேர் அப்படி, அது எந்த மாதிரி தாவரங்கள் இருக்கும் அப்படின்னா, இந்த பிரிஞ்சால் பார்த்துருக்கீங்களா, கத்திரிக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கத்திரிக்காய் காம்பு வந்து கத்திரிக்காயில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். மற்றதாவது இப்போ வெண்டைக்காயோ இல்லை வேறு ஏதாவது முருங்கைக்காய் அந்த மாதிரி வேறு ஏதாவது காயிலெல்லாம் பார்த்தீங்க, பூசணிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த
கேலிக்ஸ் வந்து ஒட்டியிருக்காது. கனி ஆரம்ப ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆரம்பித்தோடனே அது கீழே உதந்துடும். ஸோ அந்த மாதிரி கீழே உழுகாமல் இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஸோ கேடஷியஸ் அண்டு டெசிடியஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? அதாவது என்னது, அந்த பிரிஞ்சாலில் வந்து அந்த புள்ளி இதழ்களானது விழுகாமல் கனி ஃபார்ம ஃப்ரூட் ஃபார்மேஷன் முடிகிற வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு தாவரங்களையும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு வந்து அந்த புள்ளி வட்டம் நிலைத்திருக்கும். அதுதான் வந்து டியூரேஷன் ஆஃப் ஃப்ளோரல் பார்ட்ஸ். ஓகே. ஸோ கேடேஷியஸ் ஆர் ஃபியூகேஷியஸ் கேலிக்ஸ் அப்படின்றது என்னென்னா, கேலிக்ஸ் தட் விதர்ஸ் ஃபால் ஆஃப் டியூரிங் த ஏர்லி டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஃப்ளார். பப்பாவர், பப்பாவரில் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஏர்லி டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேஜில் வந்து கேலிக்ஸ், அதாவது ஃப்ளார் டெவலப்மெண்ட் ஆகக்குள்ளாரே வந்து அந்த கேலிக்ஸ் வந்து கீழே உதிந்துடும். அதே மாதிரி டெசிடியஸ் கேலிக்ஸ் அப்படின்றது தட் ஃபால்ஸ் சூன் ஆஃப்டர் த ஓப்பனிங் ஆஃப் ஃப்ளார். எக்ஸாம்பிள், நிலம்பு. நிலம்பு அப்படின்றது அந்த அல்லிவட்டம்லாம் இருக்கு இல்லையா, சாரி அல்லிப்பூ இருக்கு இல்லையா அது. அதே மாதிரி தாமரையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா, மலர்கள் மலர்றதுக்கு முன்னாடியே வந்து என்னாகும், உதிர்ந்து விடும். நெக்ஸ்ட்டு வந்து டெசிடியஸ் அது. தென் பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் அப்படின்றது தான் நம்ம சொன்ன அந்த கத்திரிக்காய் செடியில் பார்த்திங்க அப்படின்னா நிலைத்த புள்ளி வட்டம். அந்த பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் இஸ் த இம்பார்ட்டண்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சொலனேசிய ஃபேமிலி. பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் அப்படின்றது வந்து கேலிக்ஸ் தட் பர்சிஸ்ட் அண்ட் கண்டினியூஸ் டு பி அலாங் வித் த ஃப்ரூட் அண்ட் ஃபார்ம்ஸ் எ கப் அட் த பேஸ் ஆஃப் த ஃப்ரூட். எக்ஸாம்பிள், பிரிஞ்சால். கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா இங்கே பாரு, இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து கடைசி வரைக்குமே இருப்போம். அதுதான் வந்து நிலையான நிலைத்த புள்ளி வட்டம் அப்படின்னு பேர். அக்ரசன்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு சில தாவரங்களில் வந்து கேலிக்ஸ் வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். க்ரோஸ் அலாங் வித் த ஃப்ரூட் அண்ட் என்க்ளோசஸ் த ஃப்ரூட் எய்தர் கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி. பைசாலிஸ், பைசாலிஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடியது கேலிக்ஸ் தான், அது உள்ளே தான் வந்து ஃப்ரூட் இருக்கும். அந்த கேலிக்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட் ஆல்சோ இட் வில் பி என்க்ளோசஸ் வித் த ஃப்ரூட். ஓகே, தோ இட் வில் நாட் விதரிங். ஸோ தட் இஸ் கால்டு அக்ரசன்ட் கேலிக்ஸ். ஸோ டியூரேஷன் ஆஃப் கேலிக்ஸ் அப்படின்னாக்குள்ளார வாட் ஆர் த ஃபோர் டைப்ஸ்? கேடூசியஸ் ஆர் ஃபியூகேஷியஸ் கேலிக்ஸ், டெசிடியஸ் கேலிக்ஸ், பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் அண்டு அக்ரசன்ட் கேலிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஷேப்ஸ் ஆஃப் த கேலிக்ஸ். ஷேப்ஸ் அப்படின்னாக்குள்ளார ஒவ்வொரு புள்ளிவட்டமும் ஒரு ஒரு ஷேப்பில் இருக்கும். அதுதான் வந்து ஷேப்ஸ் ஆஃப் தி கேலிக்ஸ். ஹவ் யூ நோட்டீஸ் த ஷூ ஃப்ளார்ஸ் கேலிக்ஸ்? ஸோ இட் இஸ் பெல் ஷேப்டு கால்டு கேம்பன்யூலேட். ஸோ அந்த நம்மளோட என்னது ஷூ ஃப்ளார் அப்படின்னு ஹைபிஸ்கஸ் இருக்கு இல்லையா, அதோட கேலிக்ஸை பார்த்திங்க அப்படின்னா தனியாக எடுத்து, நம்ம டென்த்துலேயே வந்து டிசெக்ஷன்லாம் பண்ணி காமிச்சிருக்கோம் இல்லையா, தனியாக எடுத்து அந்த புள்ளி இதழ்கள் மகர ஆண்ட்ரிஷியம் கைனிஷியம்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் ஏ பெல் ஷேப்டு, தட் இஸ் கால்டு கேம்பன்யூலேட். த ஃப்ரூட்டிங் கேலிக்ஸ் இஸ் ஆன் ஷேப்ட் இன் வித்தானியா அண்ட் இட் இஸ் கால்டு யூரிசிலேட். ஸோ வித்தானியா சுவாமினிஃபரா அப்படின்ற அந்த அமுக்ரா கிழங்கு இருக்கு இல்லையா, அந்த அமுக்ரா கிழங்குல வந்து வித்தானியா அப்படின்றது அமுக்ரா கிழங்கு. அதில் பார்த்திங்க அப்படின்னா அர்ன் ஷேப் அப்படின்னு என்னென்னா தாழி வடிவத்தில் இருக்கும். அதாவது இந்த பழைய காலத்துலலாம் நெல்லெல்லாம் போட்டு வைப்பாங்க இல்லையா, ஸோ அந்த குதிர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த நெல்லெல்லாம் போட்டு வைக்கக்கூடிய அந்த பெரிய பானை மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அர்ன் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி டட்டூராவில் வந்து டட்டூரா ஊமத்தம்பூவில் பார்த்திங்க அப்படின்னா கேலக்ஸிஸ் டியூப்லைக் அண்ட் இட் இஸ் நோன் அஸ் டியூபுலர் கேலிக்ஸ். தென் ஊமத்தம்பூவில் பார்த்திங்கன்னா அந்த கேலிக்ஸ் வந்து டியூப் மாதிரி இருக்கும். தென் டூ லிப்டு கேலிக்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் ஆசிமம். டூ லிப்டு கேலிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு பழைய புக்கில் இதெல்லாமே டயக்ராம் கொடுத்துருப்பாங்க, மேல் உதடு கீழ் உதடு மாதிரி ரெண்டு லிப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து துளசி செடியில் இருக்கக்கூடிய கேலிக்ஸ் வந்து டூ லிப்டு கேலிக்ஸாக இருக்கும். தென் சம்டைம்ஸ் கேலிக்ஸ் இஸ் கலர்ட் அண்ட் கால்டு பெட்டல்லாய்டு. சில சில தாவரங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கேலிக்ஸ் வந்து இப்போ அக்ரசன்ட்லேயே பார்த்திங்கன்னா கேலிக்ஸ் வந்து என்ன கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி கலராக இருக்கும், அந்த மாதிரி கலராக இருக்கக்கூடிய கேலிக்ஸ்க்கு என்ன பேர், பெட்டல்லாய்டுன்னு பேர். செராக்காண்டு முசாண்டா. ஸோ இங்கே முசாண்டாவில் பார்த்திங்க அப்படின்னா கேலிக்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. தென் ட்ரைடாக்ஸில் வந்து கேலிக்ஸ் இஸ் மாடிஃபைடு இன்டு ஹேர்லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கால்டு பேப்பர்ஸ். ட்ரைடாக்ஸ் ப்ரொக்கூம்பன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அஸ்ட்ரேசி ஃபேமிலிஸ் அந்த ட்ரைடாக்ஸ் ப்ரொக்கூம்பன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா கேலிக்ஸ் வந்து இந்த மாதிரி பாப்பஸ் தூவிகளாக மாறி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அக்கார்டிங் டு தி எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கேலிக்ஸ் இட் மே பி டிவைடட் இன்டு கேம்பனோலைட், யூரிசிலைட், டியூபுலார், பெட்ரலாய்ட், தென் பேப்பஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்னது ஷேப்ஸ் ஆஃப் கேலிக்ஸ். ஸோ இது என்னது, அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் தி ஃப்ளார் இஸ் கால்டு கேலிக்ஸ். அதில் நம்ம என்னென்ன பார்த்தோம், கேலிக்ஸ் வந்து என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது,
அதே மாதிரி அது இணைந்திருக்கா தனித்திருக்கா, இணைந்திருந்தால் சின் செப்பல்லஸ், செப்பல்ஸ் அப்படின்னாவும் கேலக்ஸினாலும் ஒன்று தான் ஓகேவா. தனியாக இருந்தது அப்படின்னா அப்போ செப்பல்லஸ் ஓகே. அதே மாதிரி டியூரேஷன் அது எந்த டைம் வரைக்கும் இருக்கும்ன்றதை பொறுத்து ஃபோர் டைப்ஸ், காடுக்கஸ், ஃபியூகேசியஸ், டிசிடியஸ், பர்சிஸ்டன்ட் அண்ட் அக்ரசன் ஷேப்ஸ் ஆஃப் கேலக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கொரல்லா, கொரல்லா ஆர் பெட்டல்ஸ். ஸோ அந்த இப்போ ஒரு ஃப்ளார் இருக்குது அப்படின்னா அதில் கேலக்ஸ் இருந்து அவுட்டர் மோஸ்ட் லேயராக இருக்கும், அதுக்கு மேலே இருக்கக்கூடியது கொரல்லா. கொரல்லா அப்படின்றது புள்ளி இதழ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கொரல்லா. ஸோ கொரல்லா இஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் பார்ட் இன் மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளார்ஸ் அண்ட் இட் இஸ் யூஸ்வலி பிரைட்லி கலர்ட். கொரல்லா ஹெல்ப்ஸ் டு டிஸ்பிளே த ஃப்ளார் அண்ட் அட்ராக்ட் தி பாலினேட்டர்ஸ். ஸோ கொரல்லா அப்படின்றது வந்து என்ன இருக்கணும்னா அந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய பிரைட்ஃபுல் கலர்ஸ் தான் வந்து கொரல்லா பூவிதழ், புள்ளி இதழ் அப்படின்னு சொல்லுவோம், சாரி அள்ளி இதழ்கள் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஏன் அது பிரைட் கலராக இருக்குது அப்படின்னா டு அட்ராக்ட் த இன்செக்டோ இல்லை ஏதோ அட்ராக்ஷனுக்காகவும் இருக்கும், பாலினேட்டர்ஸ் இன்வைட் பண்ணுறதுக்காக இருக்கும். ஃபியூசன் அப்படின்னு பார்க்கக்குள்ளே எப்படி வந்து செப்பல்ஸில் வந்து அப்போ செப்பல்லஸ் சின் செப்பல்லஸ் இருந்ததோ அதே மாதிரி இங்கேயும் அப்போ பெட்டல்ஸ் அண்ட் சிம் பெட்டல்ஸ். அப்போ அப்படின்னாவே என்னது, பாலி பெட்டலஸ்னாவே அள்ளிதழ்கள் தனித்தனியாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் அப்போ பெட்டலஸ் பாலி பெட்டலஸ். இப்போ சம்பரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதெல்லாம் தனித்தனியாக எடுக்கலாம் இல்லையா, தட் இஸ் கால்டு அப்போ பெட்டலஸ் ஆர் பாலி பெட்டலஸ். சிம் பெட்டலஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஊமத்தம்பூவில் பார்த்திங்கன்னா அந்த புள்ளி இதழ் அந்த ஒயிட் கலர் ஃப்ளார் பார்த்திங்கன்னா ஒரு ஃபனல் மாதிரி இருக்கும், அதை வந்து பிரிக்க முடியாது தனித்தனியாக, அது வந்து சிம் பெட்டலஸ் ஆர் கேமோ பெட்டலஸ். எக்ஸாம்பிள் டட்டூரா. நெக்ஸ்ட்டு வந்து பீரியாந்த். பீரியாந்த் அப்படின்றது என்னென்னா இப்போ எல்லாம் இப்போ டை ஊமத்தம்பூலையோ இல்லை செம்பருத்திலையோ பார்த்திங்க அப்படின்னா அள்ளி வட்டம் புள்ளி வட்டம் தனித்தனியாக இருக்குது, க்ரீன் கலரில் கலர்ஃபுல்லாலாம் இருக்குது. பீரியாந்த் அப்படின்றது இட் இஸ் அதர்வைஸ் கால்டு கேலக்ஸ் அண்ட் கொரல்லா அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, அதாவது புள்ளி வட்டம் அள்ளி வட்டம்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி மோனோகாட்டில் எல்லாமே வந்து பீரியாந்த் இருக்கும். அரளிப்பூ பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்காது, அரளிப்பூ மட்டும்தான் இருக்கும், அதில் வந்து புள்ளி வட்டம் அள்ளி வட்டம்லாம் இருக்காது, ஒரு கலர்ஃபுல்லாக ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் வந்து பீரியாந்த் ஓகே. அதே மாதிரி வெங்காயத்துலலாம் பார்த்திங்கன்னா பீரியாந்த் இருக்கும். ஈச் மெம்பர் இஸ் கால்டு டெப்பல்ஸ், அதுக்கு பேர் என்ன, பீரியாந்தார் டெப்பல்ஸ்னு பேர். இஃப் டெப்பல்ஸ் ஆர் டிஸ்டிங்க் தே ஆர் கால்டு அப்போ, இதுவும் வந்து அப்போ டெப்பல்ஸ் சின் டெப்பல்ஸ்னு பேர். அப்போ அப்படின்னா என்னது, செப்பரேட்டாக இருக்கும். பாலிஃபில்லர்ஸ் அப்படின்றது அல்லியம் சட்டயம், அதாவது பூ அல்லியம் சட்டயம் பூண்டில் இருக்கக்கூடிய பூவிதழ் வட்டம் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக இருக்கும். அதே மாதிரி ஃபியூஸ்டு டெப்பல்ஸ் ஆர் கால்டு சின் டெப்பல்லஸ் ஓகே. லாடிக்யூல் அப்படின்றது என்னென்னா ரெடியூஸ்டு ஸ்கேல் லைக் பீரியாந்த் இந்த மெம்பர்ஸ் ஆஃப் போயேசியஸ் கால்டு லாடிக்யூல். ஏஸ்டிவேஷன் அப்படின்றது என்னென்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் இந்த ஃப்ளார் பட் இஸ் செட் டு பி ஏஸ்டிவேஷன். இந்த ஏஸ்டிவேஷன் ஒரு செப்பரேட்டாக ஒரு 5 mark question ஓகே. ஸோ ஏஸ்டிவேஷனில் பீரியாந்த் கேட்பாங்க, வாட் இஸ் பீரியாந்த் அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏஸ்டிவேஷன். ஏஸ்டிவேஷன் அப்படின்றது என்ன, இந்த ஏஸ்டிவேஷனுக்கு நீங்கள் என்ன எழுதணும், இந்த சைடில் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோ சார்ட் போட்டு இந்த டயக்ராமேட்டிக் ஸ்கெட்ச் போட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் போட்டிங்கன்னா மட்டும் போதும், இது வரையணும்னு அவசியம் கிடையாது ஓகேவா. ஸோ ஏஸ்டிவேஷன் அப்படின்றதுன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் இந்த ஃப்ளார் பட் இஸ் செட் டு பி ஏஸ்டிவேஷன். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வால்வேட் ஏஸ்டிவேஷன். வால்வேட் அப்படின்றது என்னென்னா தொடு இதழ் அமைவு, இதுதான் வந்து வால்வேட் ஏஸ்டிவேஷன். அதாவது ஒரு ஒரு இதழ்களும் இப்படி தொட்டுட்ருக்கிற மாதிரி இருக்கும், இதுதான் வந்து தொடு இதழ் அமைவு. மார்ஜின்ஸ் ஆஃப் செப்பல்ஸ் ஆர் பெட்டல்ஸ் டு நாட் ஓவர்லப் பட் ஜஸ்ட் டச் ஈச் அதர். எக்ஸாம்பிள் கேலக்ஸ் இன் மெம்பர்ஸ் ஆஃப் மால்வேசியே கலோட்ரோஃபிஸ் அன்னோனா ஓகே. நெக்ஸ்ட் வந்து ட்விஸ்டட் ஏஸ்டிவேஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு இதழ், அதாவது 1 margin ஆஃப் ஈச் பெட்டல் ஆர் செப்பல் இஸ் ஓவர்லாப்பிங் அனதர் மார்ஜின். ஸோ ஒரு மார்ஜின் வந்து உள்ளவும் ஒன்று வெளியேவும் இருக்குது, இதுதான் வந்து ட்விஸ்டட் ஏஸ்டிவேஷன், திருகு இதழ் அமைவு அப்படின்னு பேர். ட்விஸ்டட் ஆர் கன்வால்வேட் ஆர் கன்டோர்டட் அப்படின்றது வந்து 1 margin ஆஃப் ஈச் பெட்டல் ஆர் செப்பல் ஓவர்லாப்பிங் ஆன் தி அதர் பெட்டல். எக்ஸாம்பிள் பெட்டல்ஸ் ஆர் சினரோஸ். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரிகேட் அப்படின்னா என்னென்னா இம்ப்ரிகேட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் இர்ரெகுலர்லி ஓவர்லேப் ஆன் ஈச் அதர். 1 member ஆஃப் த ஹோல் இஸ் எக்ஸ்டீரியர், 1 interior அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த 3 ஹேவிங் 1 margin எக்ஸ்டீரியர் அண்ட் அதர் இன்டீரியர். இதில் என்ன அப்படின்னா இதுதான் வந்து இம்ப்ரிகேட். இதில் வந்து ஒரு செப்பலோ பெட்டலோ வந்து ஃபுல்லாக இன்சைடாக இருக்குது, ஒன்று ஃபுல்லாக வெளியே இருக்கும். ஒரு ரிமைனிங் 3 வந்து எப்படி இருக்கும்னா
ஒரு பக்கம் உள்ளேயும் ஒரு பக்கம் வெளியேவும் இருக்கும். ஓகேவா? த்ரீ ஹேவிங் ஒன் மார்ஜின் எக்ஸ்டீரியர் அண்ட் அதர் இன்டீரியர். இதுதான் வந்துட்டு இம்பிரிகேட் மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கேசியா டிலோனிக்ஸ். தெர் ஆர் த்ரீ டைப்ஸ்: அசண்டிங்லி இம்பிரிகேட், குவின்குன்சியல், வெக்ஸிலரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த த்ரீ டைப்ஸும் தான் வந்து என்னது, அசண்டிங்லி இம்பிரிகேட், அசண்டிங்லி இம்பிரிகேட் அண்டு குவின்குன்சியல், வெக்ஸிலரி. இந்த இம்பிரிகேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவின்குன்சியலும் வெக்ஸிலரியும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. வெக்ஸிலரி அப்படின்னு பார்த்தா லார்ஜ், இதுதான் வந்து வெக்ஸிலரி. லார்ஜ் போஸ்டீரியர் பெட்டல்ஸ் போத் மார்ஜின்ஸ் ஓவர்லாப் லேட்ரல் பெட்டல்ஸ், லேட்ரல் பெட்டல்ஸ் அதர் மார்ஜின் ஆர் ஓவர்லாப்ஸ் ஆன்டீரியர் பெட்டல். பி பீன்ஸ்லலாம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பெட்டல்ஸ் வந்து பாரு எல்லாத்தையும் ஓவர்லாப் பண்ணியிருக்குது. இங்கே இருக்கக்கூடியது ஒன்று உள்ள ஒன்று வெளியே இருக்குது, இது ரெண்டும் உள்ளே இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து வெக்ஸிலரி. குவின்குன்சியல் அப்படின்றது என்னென்னா, திஸ் இஸ் கால்டு குவின்குன்சியல். இதுலேயும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து இட்ஸ் எ டைப் ஆஃப் இம்பிரிகேட்ஸ் எஸ்டிவேஷன் இன் விச் டூ பெட்டல்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் அண்ட் டூ இன்டர்னல் அண்ட் ஒன் பெட்டல் இஸ் வித் ஒன் மார்ஜின் இன்டர்னல் அண்டு அதர் மார்ஜின் எக்ஸ்டர்னல். இதில் வந்து ரெண்டு வந்து எக்ஸ்டர்னலாக இருக்குது, ரெண்டு வந்து இன்டர்னலாக இருக்குது. இது ஒன்று மட்டும் ஒன்று இன்டர்னலாகவும் ஒன்று எக்ஸ்டர்னலாகவும் இருக்குது. எக்ஸாம்பிள் கேத்தரான்தஸ். இதுதான் வந்து என்னது, ஏஸ்டிவேஷன். அதாவது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செப்பல்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் இந்த ஃப்ளார் பட் இஸ் இட் டு பி ஏஸ்டிவேஷன். தெர் ஆர் ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் ஏஸ்டிவேஷன்: வால்வேட், ட்விஸ்டட், இம்பிரிகேட். அந்த இம்பிரிகேட்லேயே ரெண்டு டைப் என்னது, வெக்ஸிலரி அண்ட் குவின்குன்சியல். ஓகே, ஸோ இந்த கேலிக்ஸும் கொரல்லாவும், கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா ரெண்டுமே வந்து நான் எசென்ஷியல் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சே அபவுட் தி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் ஃப்ளார். எசென்ஷியல் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளார் அப்படின்னக்குள்ளார ஆண்ட்ரீசியம் அண்ட் கைனீசியம். ஓகே.